உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 5ஆம் தேதி 2ஆம் மாதம் 2024 திங்கக்கிழமை, சோமவாசலம் என்று சொல்லக்கூடிய திங்கக்கிழமை. சோபகிருத வருடம் தை மாதம் 22ஆம் நாள் தசமி திதி கேட்டை நட்சத்திரம் சித்தயோகம். இன்றைய தினம் ராகுகாலம் 8:00 முதல் 9:30 வரை. இன்றைய தினம் யமகண்டம் 11:00 முதல் 12:30 வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 12:30 முதல் 2 மணி வரை. என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மாசம் வெற்றி. ரிஷபம் நிம்மதி, மிதுனம் புகழ், கடகம் யோகம், சிம்மம் பெருமை, கன்னி பேராசை, துலாம் தேர்ச்சி, விருச்சிகம் தாமதம், தனுசு லாபம், மகரம் மேன்மை, கும்பம் அசதி, மீனம் ஜெயம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி சொல்ல போகிறேன்டா, பஞ்சமுக ஆஞ்சநேயரை பற்றி சொல்ல போகிறேன். பஞ்சமுக ஆஞ்சநேயர் எல்லாருக்கும் தெரியும், 5 முகங்களோட பஞ்சமுக கணபதியே தெரியும். 5 முகத்தோட பிள்ளையார் இருக்கிறார், 6 முகத்தோட சுப்பிரமணியர் இருக்கிறார், 10 தலையோட ராவணன் இருக்கிறார், 3 முகத்தோட பிரம்மா இருக்கிறார். 4 முகன் ஒன்றக்கில்லைனா 3 முகம்னு சொல்கிறது. இதே மாதிரி பஞ்சமுக ஆஞ்சநேயர் 5 முகங்களோடு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை பற்றி இன்றைக்கு நான் பேச போகிறேன். நிறைய பேர் கேட்குறது அது என்னையா சம்பந்தம் இல்லாமல். ஆஞ்சநேயருக்கு ஒரு பக்கம் ஆஞ்சநேயரை மாதிரி முகம் இருக்குது, இன்னொரு பக்கம் குதிரை மாதிரி முகம் இருக்குது, இன்னொரு பக்கம் கருடன் மாதிரி முகம் இருக்குது, இன்னொரு பக்கம் சிங்கம் மாதிரி நரசிம்மம் மாதிரி முகம் இருக்குது. இதெல்லாம் என்ன ஐயா, ஏன் இப்படி ஆஞ்சநேயருக்கு இந்த முகம் வந்தது, இதுகளை பற்றி புராணங்கள் இதிகாசங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி தான் நான் போக போகிறேன். ஆஞ்சநேயர் வந்து ஒரு அற்புதமான தெய்வம். நான் நிறைய எபிசோட் ஆஞ்சநேயரை பற்றி பேசியிருக்கிறேன். ஆஞ்சநேய பதி பாடலானனும் காஞ்சனார்த்தி கமனிய விக்கிரகம் பாரிஜால தருமூல வாசினியும் பாவயாமி பவமானநந்தனம் எத்ர எத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்த காஞ்சலியும் பாஸ்பவாமி பரிபூர்ணலோச்சனம் பாவயாமி பவமானநந்தனம் எத்ர எத்ர ரகுநாத கீர்த்தனம் எந்தெந்த இடத்துல ரகுநாத கீர்த்தனம், ரகுநாதம்ன்ற ராமர்ன்ற அர்த்தம், ராமா 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 ராமான்னு எந்தெந்த இடத்துல ரகுநாதனை கீர்த்தனை செய்கின்றாரோ அந்தந்த இடத்துலெல்லாம் ஆஞ்சநேயர் வந்து அமருவார். நான் உங்களுக்கு முதலும் சொல்லியிருக்கேன், ஒரு பக்தன் ஆஞ்சநேயா ஆஞ்சநேயான்னு கத்துறான், அதே நேரத்தில் இன்னொரு பக்தன் ராமா ராமான்னு கட்டுறார், ஆஞ்சநேயர் எங்கே போவார், தன்னை கூப்பிடுற பக்தனை விட ராமரை கூப்பிடுகின்ற இடத்துக்கு தான் ஆஞ்சநேயர் உடனே போவார். எங்கெங்கே ராமனுடைய கீர்த்தனை நடக்கிறதோ, எங்கே ராமனுடைய மந்திரம் ஜபம் செய்யப்படுகின்றதோ, எங்கே ராமநாமம் இருக்குதோ அந்த இடத்தில் ஆஞ்சநேயர் இருப்பார் என்பது ஐதீகம். அதே மாதிரி அசாத்தியம் சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம்பத ராமதூதோ கிருபாசுந்தோ மத்காரியம் சாதய பிரபு, அருமையான ஸ்லோகம். இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஆஞ்சநேயரை கும்பிடலாம். அசாத்தியம் சாதகம் சுவாமின், சாதிக்க முடியாத அசாத்தியமான காரியங்களையெல்லாம் சாதிக்கக்கூடிய ஆஞ்சநேயா என்னுடைய காரியங்களையும் சாதித்து கொடு. அசாத்தியம் சாதகம் சுவாமின் அசாத்தியம் தவைக்கும்பத ராமதூதோ கிருபாசிந்தோ மத்காரியம் என்னுடைய காரியங்களையும் சாதித்து, சாதிக்க முடியாத காரியங்களையெல்லாம் சாதிக்கக்கூடிய ஆஞ்சநேயரே கிருபாசிந்தையரே என்னுடைய சாதை காரியங்களையும் சாதித்து கொடும் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. அப்படிப்பட்டவர் ஆஞ்சநேயர்.
ஆஞ்சநேயருக்கு ஐந்து முகம் இருக்குன்றது தெரியும். ஒன்று கருட முகம், கருடன் போல ஒரு முகம் இருக்குது. ரெண்டாவது வானர முகம், வானர முகம்னா அதுதான் ஆஞ்சநேயருடைய உண்மையான முகம். மூன்று நரசிம்ம முகம், நரசிம்மர் தெரியுதான சிங்க முகம், நரசிம்ம முகம். நாலு குதிரை முகம், குதிரை போன்று. அஞ்சு வராகம், வராகம் என்ற பண்டின்னு அர்த்தம். வராக முகம், வராகி, வராக முகம் உடையதான் ஆஞ்சநேயர். ஐந்து முகம், கருட முகம், வானர முகம், நரசிம்ம முகம், குதிரை முகம், வராக முகம் என்று அஞ்சு முகங்களும் ஆஞ்சநேயருக்கு. இந்த அஞ்சு முகத்தையும் ஏன் இந்த அஞ்சு முகம் வந்தது என்று ஒரு கதை சொல்லுது. முதலாவது, வேகமாக சமுத்திரத்தை தாண்டியதனால். எல்லாம் ராமாயணம் கதை உங்களுக்கு தெரியும். ராமாயணம் அயோத்தியிலேருந்து ராமர் வனவாசம் முடிஞ்சு சீதையை கடத்திட்டு போனோடனே ராமர் வந்து நிற்கிறார், சீதையை இலங்கையில் கடத்திட்டு போய் வச்சுட்டான். பெரிய கடல் இருக்குது, அந்த கடலை தாண்டி அந்த பக்கம் போனால்தான் சீதை அங்கே இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும். எல்லாரும் கடலை தாண்டுறது எப்படின்னு எல்லாரும் யோசிச்சு கொண்டிருக்கேக்குள்ள ஆஞ்சநேயர் ராமா ராமா ராமான்னு சொல்லி அவர் வாயு புத்திரன், அதனால் அவர் பாகாயத்தில் பறந்து இலங்கையை வந்தார். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு பறந்தே வந்தார். எப்படி பறந்தார்? கருடனை போல் கறந்து வந்தார். கருடன் அவ்வளோ வேகமாக பறந்து போகுமோ அதே மாதிரி ஆஞ்சநேயர் பறந்து வந்தார். கருடனை போல் பறந்து வந்ததனால் அவருக்கு ஒரு கருட முகம் வந்தது. இப்போ முதலாவதுக்கு கதை, வேகமாக சமுத்திரத்தை தாண்டி கருடனை போல் பறந்து வந்ததனால் அவருக்கு கருட முகம் உண்டு. சீதை அங்கே போயிட்டார், இலங்கைக்கு பறந்து போயிட்டார். அங்கு சீதையை சந்தித்து அவருக்கு ஆறுதல் அளித்து அவர்களுக்கு ராமர் உன்னை காப்பாற்ற வருவார், ராமர் உன்னை நினைத்து கொண்டிருக்கின்றார், நீ ஒன்றும் பயப்படாத, ராமர் வந்து உன்னை காப்பாற்றுவார், உன்னை சிறை மீட்டு செல்வார், ராவணனை வதம் செய்து உன்னை மீட்டு செல்வார், உன்னை ஆட்கொள்வார் என்று சீதைக்கு அவர் சமாதானம் சொன்னார். அது வந்து ஆஞ்சநேய முகம். அப்போ ஆஞ்சநேயரிட உண்மையான வானரம் போன்ற முகம் அந்த முகம். சீதையை சந்தித்து சீதைக்கு தைரியம் கொடுத்ததனால், ஆதரவு கொடுத்ததனால், ஆலோசனை சொன்னதனால் வானர முகம் அவருக்கு வந்துட்டு. அசோகவனத்தை கோபமாய் அங்கே உள்ள ராட்சசர்களை எல்லாம் அழித்தார். அசோகவனம் இலங்கையிலெல்லாம் ராட்சதர்கள் தான் நிறைய இருந்தார்கள். ராவணன் வந்து ராட்சசன், ராட்சசர்கள் நிறைய இருந்தார். அசோகவனத்தில் கோபமாக வந்து அங்கே இருக்கக்கூடிய ராட்சசர்களை எல்லாம் அழித்தார். அதனால் அவருக்கு நரசிம்மம் சிங்கம் போல கரிச்சிச்சு கொண்டு வந்து அத்தனை அரக்கர்களையும் கொண்டொழித்தார். அதனால் அவருக்கு சிம்ம முகம் வந்துட்டது. ராவணனுக்கு தர்மத்தை உபதேசித்தார். எல்லாம் பெரியக்கில் ராவணன் பிடிச்சிட்டு போய் அவன் மாளிகளை உட்காத்திட்டார். தன்னோட வாழையை ஆசனமாக்கி உட்கார்ந்து ராவணனுக்கு புத்தி சொல்கிறார். இது வந்து ராமன், ராமனோட நீ யுத்தம் செய்யாத, ராமனுடைய மனைவியை நீ கடத்திட்டு வந்தது தவறு, இது தவறான காரியம், இது நியாயம் இல்லை, நீ அழிந்து போவாய், யுத்தம் செய்யாதே, ராமனிடம் சரணடைந்து விடு, அவருடைய மனைவியை விட்டு விடு என்றெல்லாம் புத்திமதி சொல்கிறார். அப்போ ராவணனுக்கு தர்மத்தை உபதேசித்ததுனால குதிரை முகம் அவருக்கு வந்தது. சரி, அதுக்கு பிறகு ஹயக்ரீவருக்கு தான் குதிரை முகம் இருக்குது, அந்த முகம் வந்தது. நெருப்பாக இலங்கையை அழித்தார். நெருப்பு மாதிரி அவற்ற வாலில் நெருப்பை போட்டோன்னு அதை அப்படியே கொண்டு இலங்கை முழுக்க பற்ற வச்சுட்டு ஓடிப்போனேன். இலங்கையை நெருப்பாக அணைத்தார். அதனால் வராகர் என்கின்ற முகம் அவருக்கு வந்துடுது. இதுதான் பஞ்ச முகமும் வந்த கதை. வேகமாக சமுத்திரத்தை தாண்டியதனால் கருட முகமும், சீதையை சந்தித்து ஆறுதல் கூறியதனால் வானர முகமும், அசோகவனத்தை கோபமாக அரக்கர்களை அழித்ததால் நரசிம்ம முகனும், ராவணனுக்கு தர்மத்தை உபதேசித்ததால் குதிரை முகமும், நெருப்பாக இலங்கையை அழித்ததனால் வராகர் முகம், ஐந்து முகமாக ஆஞ்சநேயர் வந்தது. பஞ்சமுக ஆஞ்சநேயரை வணங்கினால், இப்படி ஐந்து முகத்தோடு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வணங்கினால் மனதில் தைரியம் உருவாகும், வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும், நினைத்ததையெல்லாம் சாதிக்கக்கூடிய வல்லமை. எப்பவும் பயந்தவர்களுக்கு, சில பிள்ளைகள் பாருங்க பயந்து கொண்டு இருக்குங்கள், அதுக்கு பயம், இதுக்கு பயம், அதுக்கு வெக்கம், இதுக்கு வெக்கம்னு பயந்து கொண்டு ஒன்றுக்கும் முன்னுக்கு போகாதுகள். இந்த மாதிரி பிள்ளைகளையெல்லாம் பஞ்சமுக ஆஞ்சநேயரை வணங்க சொல்லுங்கள்.
ஐந்து முகங்களோடு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வணங்க சொல்லுங்கள். அல்லது ஆஞ்சநேயரை வழிபார். பொதுவாகவே ஆஞ்சநேயரை வழிபட்டால் தைரியம் கிடைக்கும், எங்களுடைய காரியங்களை எல்லாம் ஆஞ்சநேயர் சாதித்து கொடுப்பார். அதைத்தான் சொன்னான், அசாத்தியம் சாதகம் சுவாமி. அசாத்தியம்னா சாதிக்க முடியாத விடயங்களை எல்லாம் சாதிக்கக்கூடிய ஆஞ்சநேயரே அசாத்தியம் சாதகம் சுவாமின். அசாத்தியம் தவகிம்பது. ராமதூதோ ராமருடைய தூதரே, கிருபா சிந்தோ கிருபையான சிந்தையுடையவரே, மத்காரியம் சாதைய பிரபு, என்னுடைய காரியங்களையும் சாதித்து கொடும் பிரபு என்று வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்று சொல்லக்கூடிய ராம மந்திரத்தை எவனொருவன் நித்தியமும் சொல்லிக்கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு ஆஞ்சநேயருடைய பரிபூர்ணமான அனுக்கிரகம் கிடைக்கும். இதை பேசுகிறது 22ஆம் தேதி எங்களுடைய ராமர் பால ராமர் அயோத்தியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். அயோத்தி என்பது ராம ஜென்ம பூமி. ராமர் ராமாயணத்தில் ராமர் பிறந்தது வந்து அயோத்தி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 500 வருஷத்துக்கு பிறகு ராமர் பிறந்த அந்த இடத்துல அந்த பூமியில் பாலராமன் ராமனுடைய குழந்தை பருவம் 4 அடி 5 அங்குலம் உடைய ஒரு சிலையை அங்கே பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். அந்த ராமனை வணங்க 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 ஆஞ்சநேயருனுடைய அனுக்கிரகம் இருக்குது. ஆஞ்சநேயர் இல்லாமல் ராமன் இல்லை. ராமனுடைய அத்தனை செயல்களையும் ஆஞ்சநேயர் வியாபித்திருக்கின்றார். ஆஞ்சநேயரை கும்பிட்டால் தைரியம் ஏற்படும். ஆஞ்சநேயர் கும்பிட்டால் பய உணர்வு போய்விடும். ஆஞ்சநேயரை கும்பிட்டால் ஆரோக்கியம் வரும். ஆஞ்சநேயரை கும்பிட்டால் நோய் நொடிகள் இல்லாமல் போகும். ஆஞ்சநேயரை கும்பிட்டால் சத்ரு உபாதைகள் விட்டு போகும். ஆஞ்சநேயரை கும்பிட்டால் அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும். என்ன நேர்களே, நீங்கள் எல்லோரும் பஞ்சமுக ஆஞ்சநேயரை வணங்கி நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.